மதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படாத நிலையில் ஈரோடு மக்களவை தொகுதியின் எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கணேசமூர்த்தி மதிமுகவின் பொருளாளராக பதவி வகித்து வருகிறார். திமுகவில் இருந்து வைகோ வெளியேறிய போது அக்கட்சியில் இருந்து வெளியேறிய 9 மாவட்ட செயலாளர்களில் இவரும் ஒருவர். 1998, 2009 மற்றும் 2019 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 3 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது திமுக சார்பில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஈரோடு மக்களவை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டு அங்கு துரை வைகோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் கணேசமூர்த்தி மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக கணேசமூர்த்தி கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தன்னுடைய வீட்டில் இருந்த கணேசமூர்த்தி திடீரென தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு அங்கே முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கட்சியில் ஏற்பட்ட விவகாரங்கள் காரணமாக கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகி வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மதிமுகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மதிமுக முதன்மை செயலாளரான துரை வைகோ அபாய கட்டத்தில் கணேசமூர்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அட்மிட் இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன நிலைமையில் இருந்தார், இப்போது ஸ்டேபிளாக இருக்காரு. பட் அந்த எக்மோ ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, ஹிருதயத்துக்கு சம்மந்தமான அந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. 24 to 48 hours வந்து நாங்கள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இது தவிர வேறு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. லேபில் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க. அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது மற்ற உறுப்புகள் இப்போ இருதயத்தில் இந்த பிரச்சனை ஆகிதான் அந்த எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற அந்த கிட்னி மற்றும் லிவருடைய ஃபங்க்ஷன்லாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா வந்து அவங்க கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க இங்கே கொண்டு வந்துருக்காங்க. முதல்ல அங்கே ஈரோட்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ அங்கே, அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. எக்மோ ப்ரொசீஜர் வந்து அங்கே ஈரோட்டில் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆம்புலன்ஸ்லாம் அந்த இது வந்து இங்கே வந்து உடனே பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ. இங்கே டாக்டர்ஸும் பொறுத்த வரைக்கும் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அவங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்காங்க. ஸோ காலதாமதமான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸ் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்க இதாக வரும், அவங்களோட உடல்நிலை, அவங்க வயது, இதை வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். கொஞ்சம் நீ டைமாக இருந்தானா ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிருக்கும். பட் அந்த டயத்துக்குள்ளே அங்கே ஈரோட்டிலேயே அப்டேட் ஆகி அங்கே ஸ்டமக் வாஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டமக் வாஷன் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நேரத்தில் அந்த இருதயம் பாதிக்கப்பட்டதுனால அந்த அவங்க எக்மோ ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இழக்கலை, நம்பிக்கையோடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தினால இது பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது தெரியும், அது நமக்கு எப்படிங்கிறது தெரியாது.